தக்காளி இல்லாமல் சுவையான ரசம் வைப்பது எப்படி? தேவையான பொருட்கள்: புளி ஒரு லெமன் சைஸ், மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் இரண்டு, பூண்டு ஐந்து பல்லு. செய்முறை: புளியை தேவையான தண்ணீர் ஊற்றி கரைத்து வைத்து கொள்ள வேண்டும். பிறகு மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகாய் ஆகியவற்றை இடி உரலில் போட்டு கொரகரப்பாக இடித்து வைத்து கொள்ள வேண்டும். பிறகு பூண்டு பல்லையும் தோலோடு இடித்து கொள்ள வேண்டும். பிறகு அடுப்பில் கடாயை வைத்து சிறிது எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, இரண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்து கொள்ள வேண்டும். பிறகு பூண்டு பல்லையும் சேர்க்க வேண்டும். அரைத்து வைத்து மசாலாவை சேர்த்து புளித்தண்ணியும் சேர்க்க வேண்டும். இறுதியாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து ரசம் கொதிப்பதற்கு முன் மல்லி இலையை சேர்த்து இறக்க வேண்டும். சுவையான மிளகு ரசம் ரெடி.